ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூகே வந்து அவரோட ரூமை பிடிச்சி பார்ட் டைம் வேலையை பிடிச்சி காலேஜ் அசைன்மெண்ட்டு அது இதுவும் காலேஜாக தேடி கண்டுபிடிச்சி எல்லாம் ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு வீடியோ போடலான்ட்டு. சரி, ஏதோ யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கை பற்றி போடலாமே தான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து சரி ஃபஸ்ட் இந்த ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம், நடுவில் எடுத்தால் போட வேண்டாம், ஸ்டார்டிங்லேருந்து இனிஷியல்லேருந்து எப்படி வெளிநாடு போகிறக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிருவோம் தான் இந்த வீடியோ போட போகிறேன். இப்போ நீங்கள் வந்து வெளிநாடு போகணுன்னா முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஐஎல்ஸு, டோஃபுல் இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டு கேட்பாங்க. இப்போ கனடா, யூகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஐஎல்ஸ் எக்ஸாம் தான் கேட்பாங்க. இன்னும் நிறையா கண்ட்ரிஸ்க்கு ஐஎல்ஸ் கேட்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து கனடா போக ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி யூகே வந்திருக்கேன். நானும் பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதி தான் வந்தேன். நான் பார்த்தீங்கன்னா நான் எழுதும்போது ஐஎல்ஸ் எக்ஸாம் எவ்வளோ ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 13,500 ரூபா. நான் எழுதும்போது இந்தியாவில் 13,500 ரூபா ஃபீஸ் இருந்துச்சு. இப்போ நான் எழுதுனது பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 15,500 ரூபா அப்படின்னு போட்டிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா, 1 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 2,000 ரூபா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் போக போக பார்த்திங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. நான் எழுதும்போது பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் ஐடிபின்னு 2 பேர் இருந்தாங்க. ரெண்டுலேயும் சென்ட்ரல் ரெண்டுலேயும் இதில் வேணால் நம்ம அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலையும் பார்த்திங்கன்னா ஐடிபியை வாங்கிட்டாங்க. சென்டர்ஸ் அந்த எக்ஸாம் சென்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எல்லா பக்கமே இருக்குது. நீங்கள் உங்கள் இப்போ நீங்கள் இந்த உங்கள் வீடுக்கு பக்கத்தில் எந்த சென்டர்ஸ் இருக்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்தால் கோயம்புத்தூர் சென்டர் இருக்குது, திருச்சி, சென்னை இது மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே 4-5 இடத்துல இருக்குது. உங்களுக்கு எது பக்கத்தில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எது போகிற டிராஃபிக் அந்த வெஹிக்கிள் வசதியெல்லாம் பக்கத்தில் எங்கே இருக்கோ நீங்கள் அதவே யூஸ் பண்ணிக்கலாம். ஐஎல்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஐஎல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதோடய ஃபுல் மீனிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஐஎல்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் பற்றா, இங்கிலீஷ் ரைட்டிங்கு, லிசனிங்கு, ரீடிங்கு, ஸ்பீக்கிங்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, கிராமர் இது மட்டும்தான் வரும். வேறு எது இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் இது மாதிரி வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஃபுல்லாக இங்கிலீஷை பற்றி தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிசனிங், ரீடிங், ரைட்டிங் இந்த மூணும் பார்த்தீங்கன்னா 1 நாளில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்பீக்கிங், இந்த 4வது பார்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 நாள் கழித்து எப்போ வேணால் தனியாக அதை மட்டும் செப்பரேட்டாக அவங்களுக்கு வைப்பாங்க. அது நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வைக்க மாட்டாங்க, ரெண்டாக பிரித்து பிரித்து வைப்பாங்க. லிசனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா காதில் மாட்டிட்டு அதில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் 2-3 பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்லாம் கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் அப்படியே கான்வர்சேஷன் பாட்டு ஒரு பக்கம் ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஆன்சர்ஸ் எழுதிட்டே இருக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருப்பாங்க, அந்த டைமிங்க்குள்ளே நீங்கள் கரெக்டாக முடிச்சிடணும். கான்வர்சேஷனும் கன்யூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு தாட்டி கேட்டுட்டு மறுபடியும் ப்ளேபேக் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்காது, கன்யூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 40 தான் நினைக்கிறேன். நான் 40 கொஸ்டின் இருக்கும் கரெக்டாக. சூஸு, ஃபிலப்ஸு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு, மல்டிபிள் பிளாங்க்ஸு இது மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க லிசனிங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங், ரீடிங்னு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் லிசனிங் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம், ரீடிங்க்கு அதே மாதிரி 1 மணி நேரம். ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருவாங்க, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட்டும் கொடுத்துருவாங்க. அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே பேசேஜாக இருக்கும், அதை படிச்சுட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்லப்ஸில் என்ன ஆன்சர் எழுதுன்னு என்ன அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேசேஜில் இருக்கும். நீங்கள் அது என்ன கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சி அதை எழுதணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ஒரு கொஞ்சம் கஷ்டமானது ரீடிங் தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக தேடி எழுதணும், கரெக்டாக எக்ஸாக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காது. அது சினானியம் சினானியம்ஸை கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக எதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி கொஞ்சம் யோசிச்சு எழுதணும். ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் 1 மணி நேரத்துலேயும் முடிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா மார்க் கொஞ்சம் லூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டிங், ரைட்டிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அந்த டாப்பிக்கை பற்றி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸ் எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதணும்னா கொடுத்துருப்பாங்க. இங்கேயே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பர்டிகுலர் டைமுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும்.
இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஎல்எஸ்ல லிசனிங், ரீடிங், ரைட்டிங் இந்த மூணு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நடக்கும். நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பிட வேண்டியதான். அடுத்த நாள் ஸ்பீக்கிங்கு உங்களுக்கு எப்போ வரணும்னு சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டே வந்துடும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஸ்பீக்கிங் டெஸ்ட் வைப்பாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தரும். ஸ்பீக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது இல்லைங்க, நம்ம இந்தியாக்காரங்க யாராச்சும் பார்த்திங்கன்னா முன்னாடி கொண்டுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி போய் வந்துக்கணும். கரெக்டாக பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் டெஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நடக்கும். ஃபுல்லாக பேசுகிறது மட்டும்தான். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன்னு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸு, கேம்ஸு, மூவிஸ் அதை பற்றி பேச சொல்லுவாங்க. பேசி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்யூ கார்டு, நிறையா கார்ட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஏதோ ஒரு கார்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அது ஏதோ டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 4 கேள்வி இருக்கும். நீங்கள் அதில் பார்த்து பார்த்து ஒரு நிமிஷம்னா 30 செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். டக்குன்னு ப்ரிப்பேர் ஆனால் கையில் ஏதோ பேப்பர் பேனாக இருந்துச்சுன்னா டக்குனு நோட் பண்ணி வச்சுக்கணும், ஹின்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கணும். கரெக்டாக அந்த 30 செகண்ட்ஸில் 1 நிமிஷம் முடிஞ்ச உடனே அவங்க பார்த்தீங்கன்னா பேச சொல்லுவாங்க. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க நிற்க சொல்லுவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் பேசலாம். கண்டினியூஸாக 3 நிமிஷம் வரைக்கும் பேசினீங்கன்னா போதும். திக்காமல் திணறாமல் கொஞ்சம் வேகமாகவும் இல்லாமல் மீடியமான கரெக்டாக மீடியமாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் கிடச்சிரும். கடைசி 3வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுனீங்க ரவுண்டில் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கேட்குற கேள்விக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் பதில் சொன்னால் போதும். எல்லா கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா 1 லைன் 2 லைன் அந்தளவுக்கு பதில் சொன்னால் போதும். எஸ் நோ அப்படிலாம் டக்குன்னு ஒரு வார்த்தையில் முடிக்கக்கூடாது. 1 லைன் 2 லைன் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லணும். அப்போ தான் கொஞ்சம் மார்க்கு கொஞ்சம் அதிகமாக வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ் எக்ஸாம்ங்கிறது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம்லேயே பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வந்து 2, 3, 4, 5 அட்டம்ப்டே வரும். எனக்கு பார்த்திங்கன்னா முதல் அட்டம்ப்ட்லேயே பார்த்திங்கன்னா வந்து யூகே வரக்கான எலிஜிபிலிட்டி கிடச்சிருச்சு. ஓவராலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் படிக்கிற காலத்துக்கு பார்த்திங்கன்னா 6 கேட்டிருந்தாங்க ஓவராலாக இருக்கும்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து எனக்கு 6 இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நான் யூகேக்கு வந்துட்டேன். சில நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். கனடா பார்த்தீங்கன்னா 6.5 or 7 இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு செட்டாக தெரியல, நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் கொஞ்சம் மாறி மாறி வரும். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணி எந்த சென்டர் நான் எழுத போகிறேன்னு எப்படி நான் சூஸ் பண்ணுறது அதை பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஐஎல்ஸ் எக்ஸாம் வந்து ஆரம்பித்து எந்த காலேஜ் நல்லாயிருக்கும், எந்த கோர்ஸ் நல்லாயிருக்கும், எந்த யூனிவர்சிட்டி எந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு போய் கட்டையில் யூனிவர்சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் பார்ட் டைம் வேலை எப்படி பிடிக்கணும் வரைக்கும் நான் உங்களுக்கு போய் சொல்லிடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நான் பார்ட் டைம் வேலை, நான் யூகே வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் ஆகிடுச்சு, பார்ட் டைம் வேலையும் பிடிச்சிட்டேன். இது வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன்னு, ஏற்கனவே நான் பண்ண விஷயத்தை வச்சு அதில் குறை நேரங்களாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.